இன்று அபிராமி அந்தாதியில் எட்டாம் பாடல். இந்த பாடலை பக்தியுடன் பாராயணம் செய்யும் பொழுது பற்றுகள் நீங்கி பக்தி பெருகும். இப்பொழுது அந்த பாடலை கேட்கலாம். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிழன் தலைமே அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கைதலத்தால் மலர்த்தால் என் கரதனவே. இந்த பாடலின் பொருள், அழகில் சிறந்தவளே, என் தந்தையாகிய சிவபெருமானின் துணைவியே, என்னை தொடர்ந்து வந்து துன்பம் கொடுக்கும் பாசபந்தம் என்னும் தொடரை கருணை கொண்டு அறுத்திடுவாய். சிந்தூரம் அணிந்ததால் சிவந்த மேனியை கொண்டவளே, அகந்தியின் மொத்த உருவமான மகிஷாசுரனின் தலைமேல் நின்று அவனை வதம் செய்தவளே, நீல நிற மேனியை கொண்டவளே, இந்த உலக அனைத்துக்கும் தாயானாலும் என்றும் வாழும் கண்ணிகையாய் இருப்பவளே, தன்னுடைய கையில் பிரம்ம கபாலத்தை கொண்டிருப்பவளே, உன்னுடைய திருவடிகள் என்னும் மலர்களே என்றும் என் நினைவில் நிற்கின்றன. மீண்டும் பாடலை கேட்கலாம். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிழன் தலைமே அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கைதலத்தால் மலர்த்தால் என் கரதனவே. அபிராமி அந்தாதி பாடல் முழுவதையும் பொருள் உணர்ந்து பாராயணம் செய்து துதித்து வழிபட்டால் அபிராமி தரிசனமும் அருளும் ஒருங்கே பெறுவார் என்பது நிச்சயம். அபிராமி அந்தாதி தொடரும்.